வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும், அதாவது அது முக்கியமாக வந்து பல் ஆட்டம், பல் ஈறுகளில் வலி, அப்புறம் வந்து பல் வலி, பல்லில் ஏற்படக்கூடிய சொத்தைகள், இது போன்ற எல்லா வகையான அந்த நோய்கள், அந்த வாய் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதுக்கு வந்து என்ன தீர்வுகள் இருக்குது, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மருந்துகளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான ஒரு வேலையை பார்க்குறது வந்து இந்த கருவேலம் பட்டை. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த கருவேலம் பட்டையை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக அதை கரெக்டாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா பல் ஆட்டம்லாம் ரெண்டு நாள் மூணு நாளையில் நின்றுரும். அதை வந்து ப்ராக்டிக்கலாக ஏகப்பட்ட நன்மைகள் அதுக்கு அதில் இருக்குது. அதை தான் சித்தர்கள் பதிஞ்சிருக்காங்க. இந்த கருவேலம் பட்டையோட இந்த வாதுமை தோடு, அதாவது வந்து பாதாம் பருப்புடைய தோடு கிடைச்சதுன்னா அதையும் கறுக்கி அந்த இதோடு தேய்ச்சிட்டு பல், சாதாரணமாக ரெண்டு பொழுது மூணு பொழுதுலேயே சரியாயிரும். அதாவது பல் ஆட்டம்லாம் வந்து ஒரு மூணு பொழுதுலேயே அந்த பல்லாட்டம்லாம் நின்றோம். அது என்ன ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த வாதுமை தோடு அது கிடைச்சதுன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. சாதாரண கருவேலம் பட்டையை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டு கொதிக்க வைக்கிறது ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்க வைங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதை வச்சு வாய் கொப்பளிச்சிக்கிட்டே வாங்க. வாய் கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு தடவை பண்ணலாம். இதோட திரிபாலா சேர்த்துட்டிங்கன்னா ஃபுல் பவரில் இருக்கும் அந்த கஷாயம். அதை வச்சு வாய் கொப்பளிச்சாலே போதும். அதை கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பல் வீக்கம் இருக்கு பாருங்கள், பல் ஈரல்களில் வீக்கம் இருக்கும், அந்த வீக்கத்தை சரி பண்ணி விட்டுரும். பல் சொத்தைகளை வரக்கூடாது. அது போகணும்னா வயதானவர்களுக்கு பல் ஆட்டம் இருக்கும். நீங்கள் டென்டல்கிட்ட போனீங்க சோழியை முடிச்சு விட்ருவாங்க, பல்ல டப்புன்னு பிடிங்கி விட்ருவாங்க. கண்டிப்பாக பல் பிடுங்கக்கூடாது, அதுதான் சித்த மருத்துவம். நமக்கு வந்து இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடையில் பல் வந்து பெரிய பெரிய விஷயம். பல் இல்லாதவன் வந்து எதுக்குமே வந்து லாய்க்கு இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்ருவோம். அது மாதிரி இந்த பல்லுகளை பாதுகாக்கிறதுக்கு கருவேலம் பட்டையை விட சிறந்த ஒரு மாமருந்து எதுவுமே இல்லை. நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா பேதி, சிதபேதி, எல்லா பேதிகளையும் நிறுத்திடும். உள்ளே சாப்பிட்டிங்கன்னா உள்ளே சாப்பிடவும் செய்யலாம். வெளிப்பிரயோகமாக நம்ம வாய் கொப்பளித்தோம்னா இந்த கம்ப்ளைண்ட்டு, அதாவது நரம்பு, அதாவது பல் ஈறுகள் வலி, சொத்த விடுறது, அந்த தாடையில் வீக்கம் ஏற்படுறது, பல் உள்ளே போய் கிருமிகள் வந்து அதிகமாக சேர்றது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை ஃபுல்லாக தூக்கி விட்றோம். அது போக பல்லுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆக்கி விட்றோம், பல்லை இறுக்கிடும். அந்த அந்த சுற்றி இருக்கு பாருங்கள், அந்த உதடு அந்த உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாடை சதைகள் அது வந்து பலகீனமாக இருந்ததுன்னா பலப்படுத்தி விட்ரும். எப்படி வந்து ஒரு மரத்தை வந்து ரொம்ப காற்று அடித்து 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 ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த மண் கூட்டி அமுக்கி விட்டோம்னா அந்த மரம் ஆடாமல் நிற்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இந்த கருவேலம் பட்டைக்கு உண்டு. அதனால் இந்த கருவேலம் பட்டையை நீங்கள் என்ன முறையில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த குச்சியை வாங்கி பல் விளக்குனாலும் நன்மை உண்டாகும். அது போக அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் பற்பொழிக்கு பதிலாக இது தேய்ச்சிட்டு வந்தாலும் நன்மை உண்டாகும். போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியில் வாய் கொப்பளிச்சுட்டு வந்தாலும் நன்மை உண்டாகும். ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் இந்த பல்லை பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக கருவேலம் பட்டையை பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.